ஜிஎஸ்பியாக இருக்கும்போது ஒரு மாணவன் வந்து ஃபயர் சர்வீஸில் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் அதுக்கு செலக்ட் ஆகிட்டார். அது வந்து காவல்துறையில் வந்து ஒரு சப்இன்ஸ்பெக்டர் எப்படி ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் சப்இன்ஸ்பெக்டருக்காரோ அந்த ரேங்க் ஈக்குவல். அவர் ஃபிசிக்கல் டெஸ்ட்டு ரிட்டனு எல்லாம் முடிச்சுட்டு கடைசி மெடிக்கல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் போலீஸ் வெரிஃபிகேஷன் வருது. போலீஸ் வெரிஃபிகேஷன் வரும்போது அவருடைய அவர் ஊரில் வந்து அந்த ஊருடைய பேரை நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த ஊரில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. அந்த போலீஸ் ஸ்டேஷனில் கேஸ் ஒரு நாள் பெண்டிங்குது, கிரிமினல் கேஸ் பெண்டிங்குது. அந்த காவல்துறையின் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் ஏரியா சார் இஸ் இன்வால்வ்டு கிரிமினல் கேஸ் இன் கிரைம் நம்பர் சோன் சோ அண்டர் செக்ஷன் சோன் சோன் ஏஜியம் சார். அதை நம்ம எழுதி அம்சமாக அவருக்கு வேலையே கிடைக்காது, அவர் யாருமேனு தெரியாது. இருந்தாலும் ஒருத்தனுக்கு அரசாங்க வேலை கிடைப்பது ரொம்ப அரிது, அது இந்த பயனை கிடைச்சிக்குது. இதை நம்மளால் கிடைக்கூடாதுன்றதுக்காக அந்த கேஸ் கேட்ட கொண்டாந்து பார்க்கும்போது அதில் வந்து பெரிய குலக்குற்றமோ இல்லை. அந்த ஊரில் வந்து ஒரு அடிதடை கலாட்டால் அவங்க அப்பா ஒரு வாஜியார், அவர் வாஜியாருடைய பேரும் இந்த பையன் பேரும் ரெண்டு பார்ட்டிக்கு தகராறு. அந்த செக்ஷன் சொல்லப்போனால் 147, 148, 323, 506 பார்ட் 2, நல்லா சிம்பிள் கேஸ் தான் அது. இதால் ஒருத்தவங்க வாழ்க்கையை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணலான்னு யோசனை பண்ணி அங்கே ஒரு மேஜிஸ்ட்ரேட்டு ஒரு அம்மாண்டாங்க, அவங்க பேரையும் நான் சொல்ல விரும்பல. அவங்கள போய் நான் பார்த்தேன். அவங்க எப்பாவது என்கிட்ட வண்டி கேட்பாங்க கோயிலுக்கு போகிறதுக்கு. அந்த வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போவாங்க, அது நான் வந்து அவங்களுக்கு வண்டி கொடுக்குறது. அதில் கொஞ்சம் காடை ரிலேஷன்ஷிப்பு அந்த அம்மா கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்க்கை பிரச்சனை, நீங்கள் தான் மனசு வச்சா உதவி போகலாம் அப்படின்னு சொன்னேன். இது ஒன்றும் பெரிய குலக்குற்றம் இல்லாமா, சாதாரண கேஸ் தான், நீங்கள் இந்த இது எடுத்து ஒரு மாதத்தில் நீங்கள் ட்ரையல் பண்ணி நடத்தி முடிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு வந்து சாட்சியின் அடிப்படையில் பண்ணிங்கன்னா அவனுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னேன். உடனே அந்த அம்மா சரி சார்னு சொல்லிட்டு 28 நாளையே அந்த கேஸை ட்ரையல் எடுத்து அந்த கேஸை வந்து ஆனரபிளி அக்யூட்டட் பண்ணணும். அப்போ தான் வந்து இது டவுட் மேலே விட்டன உடனே ஆனரபிள் அக்யூட்டட் பண்ணாங்க அந்த கேஸை. அதுக்கப்புறம் நான் அந்த ஃபைலை வச்சுருந்து தோ இஸ் இன்வால்வ்மெண்ட் கிரிமினல் கேஸ் இன் கரை நம்பர் சோன் சோ இட் ஹாஸ் பீன் ஆனரபிளி அக்யூட்டட் பை த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒன்று சொல்லி எழுதி, திஸ் இஸ் நாட் பாப் ஃபார் இஸ் அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் ஐ ரெக்கமெண்ட் என்று எழுதி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி விட்டேன். அவர் இப்போ வந்து ப்ரொமோஷன் ஆகி ஒரு பெரிய ஆஃபீஸர் இருக்கார். அவரை வந்து நான் ஒரு முட்டை கைது போட்டுருந்தேன்னா அவர் வாழ்க்கையே வீணாகிட்டுருக்கோம். என்னால் வந்து இப்போ வந்து எப்போ பார்த்தாலும் அவர் என்னை தெய்வமாக மேலாக மதித்து எப்போ பார்த்தாலும் கிட்ட பேசுவார், நல்லா இருக்காரு. இது மாதிரி வாழ்க்கையில் வந்து நம்ம உதவி பண்ணவங்கிட்ட அதிகாரம் இருக்குதுன்னு சொன்னால், பவர் இருக்குதுன்னா அந்த பவரை நல்ல முறையில் யூஸ் பண்ணவே தவிர அதை கெடுக்கிறது யூஸ் பண்ண முடியாது. இது யாருமே பண்ண மாட்டாங்க இந்தியா லெவலில் எந்த அதிகாரியும். ஆனால் நான் வந்து மனித தன்மையில் வந்து அந்த பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணி ஒரு வாழை கொடுத்தேன். நான் ஒரு மொட்டை கைக்கு கொடுத்தேன்னா அவர் வேலையாக கிடச்சிருக்காரு. அது ஒரு முக்கியமான சம்பவம் வாழ்க்கையில் நான் பண்ணது.